செல்வம் எங்குள்ளதோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும். இறையேசுவல் அன்பிற்குரிய இறை சமூகமே, இன்று நாம் ஆண்டின் புது காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நன்னாளில் இன்று நம் தாயார் திருவியானது இன்று இறை வார்த்தையின் மொழியாக இறை ஆட்சியில் யார் சிறந்தவர்கள், யார் பெரியவர்களாக கருதப்படுவர் என்ற மைய சிந்தனையை பற்றி தியானிக்க நமக்கு ஒரு அழைப்பானது விடுக்கப்படுகின்றது. யார் பெரியவர் அல்லது யார் சிறந்தவர் என்கின்ற போட்டி மனப்பான்மையானது நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது ஒரு விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய ஆன்மீக துறையிலும் கூட இத்தகைய ஒரு போட்டியானது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் இத்தகைய ஒரு போட்டி மனப்பான்மையானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகவேதான் இன்று பல்வேறு துறைகளில் இரண்டாவதாக மூன்றாவதாக இடம்பெற்று சாதித்து கொண்டிருப்பவர்களை நாம் அவர்களை பற்றி சிந்திப்பதோ அல்லது பேசுவதோ யோசிப்பது கூட கிடையாது. ஆகவே இத்தகைய ஒரு போட்டி மனப்பான்மை நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் மட்டுமன்று, மாறாக இயேசுவினுடைய காலத்தில் யூத தலைவர்கள் மத்தியிலும் இத்தகைய ஒரு போட்டியானது இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆகவேதான் யூத மத தலைவர்கள் அவர்கள் இறை ஆட்சியில் தாங்கள் பெரியவர்களாக சிறந்தவர்களாக கருதப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. இதை அச்செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு சீடர்களும் இந்த யூத மத தலைவர்களின் அமைப்பினால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்வார், அவர் அமைத்துக் கொள்ளும் போது தாங்கள் அனைவரும் முக்கிய ஒரு பொறுப்பில் அமர்த்தப்படுவோம், கௌரவப்படுத்தப்படுவோம், இந்த சமுதாயத்தில் மதிப்பு பெறுவோம் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருந்தது. ஆம் இயேசு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய தான் அனுபவிக்க போகும் அந்த துன்ப கிண்ணத்தை பற்றி எடுத்துரைக்கும் போது சீடர்கள் மத்தியிலே இத்தகைய போட்டி மனப்பான்மையானது, இந்த உலகத்தை சார்ந்த போட்டி மனப்பான்மையானது இருந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் தத்துவ விஞ்ஞானி நீச்சே மிகவும் அழகாக கூறுவார், அதிகாரத்திற்குரிய விருப்பமானது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்றது என்று. ஆம், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்கள் இறை ஆட்சியை, இறை அரசுரிமையை பற்றிய அவர்கள் மத்தியிலே இருந்த அந்த நோக்கமானது, அவர்கள் மத்தியிலே இருந்த அந்த எதிர்பார்ப்பானது, எண்ணமானது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் இறை ஆட்சியில், இறை அரசுரிமையில் உயர்ந்தவராக, பெரியவராக கருதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருங்கள் என்று. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆட்சியை போன்றல்ல இறை ஆட்சியின் அரசுரிமை. இறை ஆட்சியில் யாராவது வாழ வேண்டுமென்றால் நீங்கள் சாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அதை இழக்க வேண்டும். நீங்கள் பெரியவர்களாக, சிறந்தவர்களாக கருதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும். ஏனெனில் முதன்மையானவர் கடைசியாவார், கடைசியானவன் முதன்மையாவார் என்று மிகவும் அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக வேளைகள் தன்னுடைய போதனையின் வழியாக மட்டுமின்றி மாறாக தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவும் மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றார். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். கடவுளாக இருந்த இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக மனு உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய உயிரையே முழுவதுமாக அர்ப்பணித்து நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார், நமக்கு ஒரு தொண்டராக இருந்தார். ஆம், இறையேசுவல் பிரியமானவர்கள், இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 15 இறை வார்த்தை 13 நாம் பார்க்கின்றோம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக கூறுகின்றார். மேலும் நாம் மார்க் எழுதிய நற்செய்தி 10 அதிகாரம்
இறைவசனம் 45 மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரையே கொடுப்பதற்கும் இந்த உலகிற்கு வந்தார் என்று மிகவும் அருமையாக சுட்டி காட்டியிருக்கின்றார். மேலும் மத்தேயு எழுதிய நற்செய்தி 20:21 நாம் பார்க்கின்றோம், யாக்கோபு மற்றும் யோவானுடைய தாயார் இயேசுவை அணுகி, ஆண்டவர் இயேசுவே நீர் இந்த உலகத்தில் உம்முடைய ஆட்சியை அமைக்கும் போது என்னுடைய ஒரு மகன் உம்முடைய வலப்பக்கத்திலும் இன்னொரு மகன் உம்முடைய இடப்பக்கத்திலும் அமர்த்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை ஆண்டவர் இயேசுவின் மத்தியில் வைக்கின்றார்கள். ஆம், இந்த கிறிஸ்தவர்களாகிய நாமும் அநேக வேளைகளில் இத்தகைய சிந்தனைகளால் இத்தகைய போட்டி மனப்பான்மையை கொண்டு இந்த உலகத்தில் நாமும் உயர்ந்தவர்களாக கௌரவப்படுத்தப்பட்டவர்களாக மதிப்பு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இத்தகைய சிந்தனைக்கு காரணமாக இருப்பது என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் பொறாமை, சுயநலம், நல் எண்ணம் இன்மை. இதைத்தான் நாம் தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். தாயின் பொறாமை காரணமாக தன்னுடைய சகோதரனின் காணிக்கை மட்டும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்கின்ற ஆவேசத்தில் அவனை கொன்று விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல 1 சாமுவேல் புத்தகத்திலே சவுல் அரசர் தாவீதின் வீரத்தையும் அவனது போர்த்திறனையும் கண்டு இவன் தன்னை விட பெரியவனாகி விடுவானோ என்ற பொறாமை காரணமாக அவனை போர்க்களத்திலே கொல்வதற்கு திட்டமிடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய சிந்தனை, இத்தகைய எதிர்பார்ப்பு சீடர்கள் மத்தியிலும் இருந்தது. இத்தகைய பொறாமையானது சீடர்கள் மத்தியிலும் இருந்தது. ஆகவே அத்தகைய எண்ணம் தவறானது என்று சீடர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுள் ஒருவரை சுட்டி காட்டவில்லை, மாறாக ஒரு குழந்தையை அவர்கள் மத்தியிலே நிறுத்துகின்றார். நிறுத்தி இறை ஆட்சியில் நீங்கள் உயர்ந்தவராக, நீங்கள் சிறந்தவராக கருதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குழந்தையை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, குழந்தையினுடைய தன்மை எது என்று நாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை அப்பாவியாகவும் எளிமை தனத்தை கொண்டதாகவும் செய்கின்ற செயலை உற்சாகமாக செய்யக்கூடியதாகவும் நம்பிக்கை கொண்டதாகவும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துவதையும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதையும் ஒருவர் மற்றவரை மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து வாழ்வதையும் நான் ஒரு குழந்தையிடத்திலே அத்தகைய ஒரு தன்மையை பார்க்கின்றோம். ஆகவே இன்று நாமும் இறை ஆட்சியில் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக கருதப்பட வேண்டும் என்றால் இத்தகைய எளிமை, உற்சாகம், நம்பிக்கை, ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு, பொது நலம், நல்லெண்ணம் ஆகிய தன்மையை நாமும் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் இந்த 2 வாசகம் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. பொறாமையும் கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில்தான் குழப்பமும் கொடும் செயல்களும் இருக்கும் என்று. ஆகவே இன்று நாம் இறையசுள் பிரியமானவர்களை விண்ணிலிருந்து வந்தும் ஞானத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஞானத்தை நாம் இன்று பின்பற்ற அறிவுறுத்தப்படுகின்றோம். எப்படிப்பட்ட ஞானம்? பொறுமையை நாடக்கூடிய ஞானம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு, ஒருவர் மற்றவரை மன்னித்து, ஒருவர் மற்றவரோடு இணங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு ஞானத்தை நாம் பார்க்கின்றோம். மேலும் ஒருவர் மற்றவரிடத்திலே இரக்கம் கொள்கின்ற ஒரு ஞானம், நற்செயல்கள் புரிகின்ற ஒரு ஞானம், பொது நலத்தை நாடுகின்ற ஒரு ஞானத்தை நாம் இன்று கொண்டிருக்க இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு படிப்பிக்கின்றார். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனை இன்று எதை பற்றி இருக்கின்றது? இந்த உலகத்தை சார்ந்த சிந்தனையை பற்றி இருக்கின்றதா, அல்லது விண்ணுலகத்தை இறைவன் இயேசு படிப்பித்த இந்த இறை ஆட்சியின் சிந்தனையை பற்றி நம்முடைய சிந்தனை இருக்கின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இறை ஆட்சியின் நாம் உயர்ந்தவராக, பெரியவராக, மதிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால்
நம் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பொது நலத்தோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் இறை வாக்கினர் ஆமோஸ் மிகவும் அழகாக கூறுகின்றார். ஆமோஸ் எழுதிய புத்தகம் 5:6 இறைவசனம் மிகவும் அழகாக கூறுகின்றது. ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆகவே ஆண்டவரை நாம் தேடுவோம், நம்முடைய நிலை வாழ்வை அடைவோம். ஆமென். எமை அன்பு செய்கிற இறைவா போற்றி, எமை வழி நடத்துகிற இறைவா போற்றி, எமை காக்கின்ற இறைவா போற்றி. கடவுள் என்றும் நம்மோடு. நன்றி.